இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இந்தியனும் கல்வான் பள்ளத்தாக்குல சீனா நடத்தின அத்துமீறலுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறான். அவனுடைய நயவஞ்ச துரோகத்தை தோல் உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட சைனாவை பயங்கரமா எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஊடகத்துல பேச முடியுமோ அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா ஆதாரத்துடன் சைனா இப்ப என்ன பண்ண போகுது, எதுக்கு முன்னே என்ன பண்ணுச்சு, சைனாவை நம்பலாமா நம்ப கூடாதா, சைனா எவ்வளவு ஆயுதம் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விதமான தரவுகளும் சைனாவுக்கு எதிராக நம்ம எந்த அளவுக்கு போரிடப்படுறோம் சொல்லிட்டு சைனா பற்றின எல்லா விஷயங்களும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல சைனாவை எதிர்த்து இது வரைக்கும் பேசாத ஒரு மாபெரும் அரசியல் கட்சி தலைவர் இருக்காரு. அவர் யாருன்னு பாக்கலாம். ஏன் சைனாவை எதிர்த்து அவர் பேசவே இல்லை? ஒரு சாமானியன் கூட பார்த்தா சைனா அவனுடைய செயலை கண்டிக்கிறான், சைனாவை திட்டுறான், எப்படா சைனாவை பழி வாங்கும் என்று துடித்துக்கிட்டு இருக்கான். உலக வல்லரசு நாடுகள் எல்லாம் பொருளாதார முன்னேற்றம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த சைனா மட்டும் நாடு பிடிக்கின்ற கொள்கையை கையில் எடுத்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சைனாவை எப்ப பழிவாங்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த தருணத்துல நம்ம நாட்டுல ஒரு மாபெரும் எதிர்கட்சியினுடைய தலைவர் சைனாவை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கல. அவர் யாருன்னு பார்க்கலாம், ஏன் பேசல அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். தகரக்கோட்டைக்கு பின்னாடி இருந்து பேசுறதா நினைக்க வேணாம், இதான் என் வீடு, ரொம்ப ஏழ், அதனால சொல்றேன். நல்ல ஸ்டுடியோவில் உங்க ஆதரவுல நான் விரைவில் பேசுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நேர்மறையான எண்ணத்தோடு எந்த தலைவர் சீனாவை கண்டிக்கவே இல்லை, நம்ம நாட்டு ராணுவத்தையும் பிரதமரை மட்டும் திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏனென்றால் தினமும் தான் அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, புதுசு புதுசா கதை விட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ராணுவத்தை பற்றியோ ராணுவம் அந்த கல்வான் பகுதியில ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்பதே கூட தெரியாம பேட்டி கொடுத்தவர் அவரு தான் நம்ம ராகுல் காந்தி. எல்லோரும் சீனாவுக்கு கண்டனம் தெரிவிச்சிங்க இல்லையா, ஆனா ஏன் ராகுல் காந்தி மட்டும் சீனாவுக்கு கண்டனம் தெரிவிக்காம பிரதமருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு? ஏன் நம்ம ராணுவத்தை குறை சொல்ற மாதிரி பேசியிருக்காரு? அதுக்கு காரணம் சீனாவிடம் இருந்து ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு பண பரிவர்த்தனை அதாவது நன்கொடை வந்திருக்கிறது. எப்ப வந்திருக்கிறது? அவங்க ஆட்சியில. அந்த அறக்கட்டளை யார் யார் இருக்கிறது? ராகுல் காந்தி இருக்காரு, சோனியா காந்தி இருக்காங்க, பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கும் இருந்திருக்கிறாரு. அங்க சைனாவிடம் இருந்து பணம் வாங்கியிருக்காங்கயா. அதுவும் இல்லாம சோனியா காந்தி தலைமையில ராகுல் காந்தி ஒரு காலத்துல போய் மன்மோகன் சிங் ஆட்சியில சீனாவும் இந்தியாவும் தகவல் பரிமாற்றத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் உடனே இந்த பண பரிவர்த்தனையும் பரிமாறிப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லல, NDTV நியூஸ் வந்தது, ரிபப்ளிக் டிவியில நியூஸ் வந்தது. ரவிசங்கர் பிரசாத் மத்திய அமைச்சர் ஆதாரத்துடன் சீட்டு வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கார். அப்போ தெரியுதுங்களா ஏன் ராகுல் காந்தி சீனாவை எதிர்த்து பேசவே இல்லை அப்படின்னுட்டு? சீனா நாள்தோறும் எல்லையில படைய குவிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா லேட்டஸ்டா இன்னொரு நியூஸ் நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, சீனாவில் இருக்கின்ற எல்லை பகுதியில சீன ராணுவம் பின்வாங்கியிருக்கிறது. மொத்தமா இல்ல, ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவு தான் பின்வாங்கியிருக்கிறது. ஆனா பிரதமரை திட்டத்துக்கு, நம்ம நாட்டை திட்டத்துக்கு, நம்முடைய ராணுவத்தை திட்டத்துக்கு காட்டுற ஒரு வேகத்தை சீனாவை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? ஏன் சொல்லல? ஆனா அவர் சொல்லி இருக்கார். எப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சீனா செய்த அத்துமீறல் கண்டிக்கத்தக்கது. அவள் தான் முடிச்சிட்டார். ஏதோ பட்டி காட்டான் நான் பேசுற மாதிரி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு அப்படியே கடந்து போறார். அவர் மாபெரும் காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளரா இருந்தாரு, தலைவரா இருந்தாரு. எப்படி அவருடைய வார்த்தை உலக அளவில் கவனிக்கப்படும்? அதுவும் இல்லாம காங்கிரசும் அதே மாதிரி வந்து சீனாவில் இருக்கின்ற அந்த ஒரு அமைப்பும் நம்ம ரெண்டு பேரும் அறிவியல் பூர்வமாக உறவு பூர்வமாக ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ஒரு காலத்துல ரமேஷ், ஜெயராம் ரமேஷ் பேசிக்கிட்டார். அவ்வளோ நெருக்கமா இருக்கின்ற சைனாவை கூட இவங்க பேசினாங்கன்னா, ஓ ராகுல் காந்தி இப்படி பேசுறாரு, அப்ப ஏதோ தப்பா செஞ்சிருக்கோம் அப்படின்னு சீனாகாரன் எண்ணுவானா இல்லையா? ஆனா இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, ஆனா ராகுல் காந்தி கண்டனம் தெரிவிச்சாரா? இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கிறானுங்க பாரு, அதுவும் சுந்தரவல்லிக்கிறாரு பாரு, அவ என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஏதோ பிரதமர் வந்து உணர்ச்சியை கலப்பி சைனா ஏதோ ரொம்ப நல்ல நாடா, அந்த சுந்தரவல்லி அந்த அம்மா சொல்லுது, ரொம்ப நல்ல நாடா, மக்களை தின திசை திருப்பி உணர்ச்சியை கலப்பி அவ என்னதான் சாப்பிடறானே தெரியல. நம்ம நாட்டில் 20 பேர் இறந்திருக்காங்க. இந்த 20 பேர் இறந்ததனுடைய வழியை புரிஞ்சிக்காம 76 பேர் இறந்திருக்காங்க. அந்த வழியை புரிஞ்சிக்காம கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்ற சுந்தரவல்லி பேசுறா, திசை திருப்புறாராம், அதாவது மோடி மேல் இருக்கின்ற அத்தனை குற்றச்சாட்டும் அதுக்குத்தான் சீனாவை போய் வழியை தாக்கி சீனாக்கார நம்ம 20 பேரை கொன்னுட்டான்னு சொல்றாவோ. இவளுக்குலாம் அரசியல் தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சியை இப்படிலாம் பேசி அவ தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ எங்கேயாவது வளர்த்துருக்காளா? அவ பேசுற பேச்சு பொதுமக்கள் என்னைக்காவது கேட்க முடியுமா? அவ்வளவு நாகரிகமற்ற ஒருமையில் பேசக்கூடியவளுக்கு அம்மா அக்கா தங்க சகோதரி அப்படின்னு சொல்லலாமா?
இத மாதிரி இருக்கிறவங்களால தான் நாடு கெட்டு போகுது. நீ கண்டனம் தெரிவிக்க வேண்டியது எங்க? சீனாவில இங்க தானே சாப்பிடுற, இங்க தானே கட்சி நடத்துற, இங்க இருக்கிற வரி பிரதல் தானே உனக்கு கட்சி நிதி வருது, மக்கள் இங்க தானே கொடுக்குறாங்க. இல்ல சைனாவுக்கு போயிட்டு போறியா, அவனுக்கு ஆதரவா இருந்தா? இதே நிலைதான் ராகுல் காந்தியும் செஞ்சிட்டு இருக்காரு. நாளைக்கு இந்தியாவே ஆளுவாராம், இந்தியாவை சிதைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்த சைனாவை எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டாராம். அதுக்கு காரணம் சைனாவிலிருந்து அவங்க அறக்கட்டளைக்கு பணம் வந்திருக்கிறதாம். இது உண்மை. ஆனா அப்படி ஏன் கண்டனம் தெரிவிக்கல அப்படின்றதுக்கான அர்த்தம் நம்மளுக்கு தெரியல. இந்த பணம் வாங்கினதுனாலதான் அவர் தெரிவிக்கலையா என்று நமக்கு தெரியல. குறைந்தபட்சம் சைனாவுக்கு அதிரடியா ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். டெய்லி நம்ம நாட்டு பிரதமரை எதிர்த்து பேசுற மாதிரி ஒரு நாளைக்காவது சைனாவுடைய செயலை எதிர்த்து பேசியிருந்தா இந்தியாவில் இருக்க அத்தனை கட்சிகளும் ஒற்றுமையா இருக்குது அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா? அனைத்து கட்சி கூட்டத்துல ராகுல் காந்தியுடைய அம்மா வந்து மத்திய அரசுக்கு வந்து உறுதுணையாக இருப்போம், சீனா இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது பிரதமர் பேசுகின்ற அத்தனை வார்த்தைகளுக்கும் ஆதரவு தரணும். அவரு அரசியல் ரீதியா கருத்து தெரிவிக்கல, சீனாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறார். அப்படி கருத்து தெரிவிக்கின்ற போது பிரதமருடைய கருத்துக்கு எதிர்கட்சியில ஆதரவு தெரிவிக்கணும். அப்ப சீனாவை எதிர்த்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அதுல குறுக்கிட்டு ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கேள்வி கேட்கிறாங்கன்னா இது பேர் கருத்துரிமையா? என்ன மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டியது? சீனா செஞ்சது 20 பேர் இருந்துட்டாங்க, ராஜ மரியாதையுடன் அவங்களுக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் பிடிபட்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க, எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லி விட்டு பிறகு மக்களுக்கு வெளிப்படையா தெரிவிக்கணும். சைனா காரனுடைய செயலை கண்டிச்சியா? ராகுல் காந்தி அதான் இங்க சுந்தரவள்ளி பேசிட்டு இருக்காப்பர், நம்ம நாட்டு மக்களை குறை சொல்லிக்கிட்டு சைனாக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காப்பர், சைனா இல்லைன்னா இந்தியாவே பொழைக்க முடியாது பேசிட்டு இருக்காப்பர். அந்த மாதிரி ஆட்கள் தான் ராகுல் காந்தி அவர்களும். இவங்க கிட்ட நாடு சிக்கிச்சுனா என்ன ஆகும் தெரியாது. சிந்திங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.